வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் இன்னைக்கு நாம் சாவி அவர்கள் எழுதிய வழிபோக்கு நாவலில் இருந்து ஏழாவது அத்தியாயம் வாசிக்க போகிறோம் முந்தின அத்தியாயத்தில் சுந்தரம் தான் படிச்சுக்கிட்டு இருந்த அஞ்சாவது வாரம் பரீட்சையில் தோல்வி அதுக்கு பிறகு அவன் சென்னைக்கு போய் ஒரு வேலை தேடிக்க புறப்படுறான் அதோட போன அத்தியாயம் முடிஞ்சது இப்போ நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் அத்தியாயம் ஏழு மண்டியிலிருந்து சீக்கிரமே திரும்பி விட்ட சர்மா இருக்கியா சுந்தர் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சுட்டேன் புறப்பட வேண்டியதுதான் என்றார் சுந்தர் கையில் பணம் வச்சிருக்கியா என்று கேட்டார் சர்மா ஐம்பத்தைந்து ரூபாய் இருக்கு அப்பா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தார் சோடா ஃபேக்டரிக்கு போர்டு எழுதி கொடுத்ததுல முப்பது ரூபா கிடைச்சது ஆக மொத்தம் ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கு என்றான் சுந்தர் வருமானத்தோட தான் கிளம்புறேன்னு சொல்லு ம் நான் ஏதாவது கொடுக்கட்டுமா வேண்டாம் மாமா உங்க ஆசிர்வாதமே போதும் என்ற சுந்தர் அவர் கால்களில் விழுந்து நமஸ்கரித்தான் என்னோட ஆசிர்வாதம் உனக்கு நிறைய இருக்கு பட்டணவாசம் புதுசு உனக்கு கெட்ட சகவாசம் எதுவும் வச்சுக்காத எந்த கஷ்டம் வந்தாலும் நேர்மையா நடந்துக்கோ அடிக்கடி கடிதம் போடு இந்தா இந்த கம்பராமாயணத்தை கையோடு எடுத்துக்கிட்டு போ மனம் சோர்வடைகிற போதெல்லாம் இதை எடுத்து படி கவலைகளெல்லாம் தீர்ந்து போகும் என்று கூறி பார்சலாக கட்டியிருந்த அந்த புத்தகத்தை அவனிடம் கொடுத்தார் அவர் சுந்தரம் அதை பெற்றுக்கொண்டு புன்சிரிப்புடன் சர்மாவை பார்த்தான் என்ன பார்க்கற ராமாயணம் படிச்சா கவலைகள் எப்படி தானே யோசிக்கிற ராமனோட கஷ்டங்களை படிக்கும்போது போது அவனை காட்டிலும் நாம என்ன கஷ்டப்பட்டுட்டோம் என்று ஒரு ஆறுதல் ஏற்படும் அதுவே நம்ம கவலையை தீர்த்திரும் என்றார் சர்மா போய் வர்றேன் மாமா என்று சுந்தரம் விடை அவனுக்கு இதயத்தின் அடிவாரத்திலிருந்து துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது சுந்தர் வண்டியில் ஏறும் முன் காவேரி பாட்டியிடம் சொல்லிக் கொள்ளும் சாக்கில் உள்ளே போனான் சகுந்தலா அங்கே கண்ணீரும் கம்பலையுமாக நின்று கொண்டிருந்தாள் போயிட்டு வரேன் பாட்டி என்று சொல்லிக் கொண்டு புறப்பட்ட சுந்தரின் தொண்டையிலிருந்து வரே சகுந்தலா என்று கிளம்பிய வார்த்தைகள் வெளியே வராமலேயே தடைப்பட்டு நின்றுவிட்டன தலை குனிந்தவாறே வாசலுக்கு போய் வண்டியில் ஏறிக்கொண்டான் கொண்டான் இதயமில்லாத வண்டி மீண்டும் அந்த இரு இளம் உள்ளங்களையும் பிரித்துவிட்டு புறப்பட்டது வாசலில் வந்து நின்ற சகுந்தலாவுக்கு உலகமே தன் கால்களிலிருந்து நழுவி ஓடுவதைப் போல் இருந்தது அதே ராணிப்பேட்டை ஸ்டேஷன் மனைவியிடம் சொல்லிக்கொண்டு சென்னைக்கு போய் கொண்டிருந்தான் வழிபோக்கன் சுந்தரம் பாலாற்றங்கரைக்கு வந்தபோது தன்னுடைய பால்ய வயது நினைவுகளில் ஐத்தவனாய் தன்னை மறந்து தன் கையில் இருந்த பையை விழாமரத்தடியில் பிள்ளையார் கோயிலுக்கு எதிரிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டான் அல்லவா ஸ்டேஷன் வரை நடந்து வந்துவிட்ட பிறகுதான் அவனுக்கு சுயநினைவு வந்தது கையில் இருந்த பையை காணாமல் துணுக்குற்றவனாய் அடுடா பிள்ளையார் கோயிலுக்கு எதிரில் அல்லவா மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் இனி திரும்பி போனாலும் கிடைக்கிறது நிச்சயம் குழந்தைக்கு வெள்ளி அரைஞ்சான் செய்து போடணும்னு வச்சிருந்த பதினஞ்சு ரூபாய சாப்பாட்டுக்கும் டிக்கெட்டுக்கும் வச்சுக்கோங்கன்னு அவன் என்கிட்ட கொடுத்து அனுப்புனான் அது எனக்கு கிட்டல என்ன காட்டிலும் கஷ்டப்படுறவங்க யாருக்கேனும் அது போய் சேரணும் போல இருக்கு அதனாலேயே நான் அது அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்திருக்கேன் பாவம் யாருக்காவது அது உபயோகப்படட்டும் தகுதி உள்ள ஒரு ஆசாமிகிட்ட பிள்ளையார் அதை போய் சேர்த்துருவார் ஆனா இப்ப நான் சென்னைக்கு போய் சேர ரயிலுக்கு டிக்கெட் வாங்கணுமே பணத்துக்கு என்ன பண்றது ஒரு வழியும் புரியலையே என்று தவித்துக் கொண்டிருந்தான் வழிப்போக்கன் சுந்தரம் அப்போது சற்று தூரத்தில் இருந்த மைதானத்திலிருந்து ஒலிபெருக்கியின் மூலம் வந்து கொண்டிருந்த ஒரு பிரசங்கியின் கணீர் என்ற குரல் சுந்தரத்தின் செவிகளில் தேனாக பாய்ந்தது ஆம் அது அவனுடைய சிநேகிதனின் குரல்தான் வழிபோக்கன் சுந்தரம் முகம் மலர அகம் குளிர குரல் வந்த அந்த திக்கை நோக்கி நம்பிக்கையுடன் நடந்தான் ஆயிற்று அப்படியும் இப்படியும் ஒரு மாதம் ஓடியே போய்விட்டது கையில் உள்ள பணம் இன்னும் ஒரு வேளைக்குத்தான் காணும் அப்புறம் பட்டணத்து நடைபாதையில் தவிக்கும் எத்தனையோ அனாதைகளைப் போல தானும் நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்னவோ சுந்தரத்தின் கண்களில் நீர் சுரந்துவிட்டது இந்த ஒரு மாத காலமாக அவன் சென்னையில் அலையாத இடமே இல்லை போர்டு எழுதி பிழைத்து விடலாம் என்று நம்பிக்கொண்டு வந்த அவனுக்கு நேர்மாறான அனுபவமே கிட்டியது எங்கே போய் கேட்டாலும் இப்ப வேண்டாம் அல்லது தான் எழுதணும் என்ற இரண்டு விதமான பதில்களே கிடைத்தன நாளை ராயருக்கு ரூம் வாடகை கொடுத்தாக வேண்டும் இன்றே அவர் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு போய்விட்டார் கையில் இருப்பதோ பத்து அணாதான் ஆமாம் பத்தே அணா எங்கேயாவது போய் யாரையாவது கேட்டு எப்படியாவது ஒரு போர்டுக்கு ஆர்டர் பிடித்துக் கொண்டு வந்தே தீர்வதென்ற திட சங்கல்பத்துடன் அந்த பத்தனாவை எடுத்து பையில் போட்டு கொண்டு வெளியே கிளம்பினான் சுந்தரம் கால்நடையாகவே பெல்ஸ் ரோடு வழியாக சென்று வாலாஜா ரோடில் திரும்பினார் அப்போது யாரோ கைத்தட்டி கூப்பிடும் சத்தம் கேட்ட சுந்தரம் திரும்பி பார்த்தான் அவனை அழைத்தது ஒரு போலீஸ்காரர் இங்க வா என்று கூப்பிட்ட அவர் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்று கொண்டிருந்தார் சுந்தருக்கு தூக்கி வாரி போட்டது ஒன்னதாம்பா இங்க வா போலீஸ்காரர் சற்று அதிகாரமாகவே கூப்பிட்டார் சுந்தரம் பயந்தபடியே ஸ்டேஷனுக்குள் சென்றான் அவனை பின்தொடர்ந்து வந்த கான்ஸ்டபிள் தன் கேள்விக்கடைகளை கடைகளை தொடுத்தார் எங்க இருந்து வர திருவல்லிக்கணியிலிருந்து எங்க போற தங்கசால தெருவுக்கு என்ன வேலை செய்யற ஒன்னும் இல்ல ஆளு சாட்டமாக தான் இருக்க இப்படி வந்து நில்லு சுந்தரம் அவர் காட்டிய இடத்தில் நின்றான் கை ரெண்டையும் மேலே தூக்கு சுந்தரம் கைகளை உயர்த்தினான் மூச்சை உள்ளுக்கு எழுத்து தம்பிடி சுந்தரம் மூச்சை அடக்கினான் சரி மூச்சை விடு மூச்சை விட்டான் குனிஞ்சு கால் கட்ட வரல தொடு தொட்டான் ஓ விலாசம் என்ன சொன்னான் போட்டோ வச்சிருக்கியா இல்ல சரி உள்ள போ சுந்தரம் விழித்தான் போப்பா உள்ள நான் ஒரு தப்பு செய்யலையே சுந்தரம் கெஞ்சினான் உள்ள போய் அந்த பெஞ்சில உட்காரு இன்ஸ்பெக்டர் வந்தது விசாரிப்பாரு மத்தியான சாப்பாடு உனக்கு இங்க தான் சுந்தருக்கு துக்கம் துக்கமாக வந்தது ஏன் பயப்படுற பயப்படாத உனக்கு நல்ல பர்சனாலிட்டி இருக்குது போலீஸ்ல சேர்ந்துரு ஹெட் கான்ஸ்டபிளா கூட நீ என்ன படிச்சிருக்க ஐந்தாவது பாரம் அடே அப்பா அவ்வளவு படிப்பு இதுக்கு அதிகம் என்ன சொல்ற சேர்ந்துக்கிறியா இப்போ ஆள் எடுக்கிறாங்க அப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்காது சொல்லிட்டேன் சுந்தருக்கு போன உயிர் திரும்பி வந்தது ஒரு கணம் போலீஸில் சேர்ந்து விடலாமா என்று சபலம் தட்டியது ஆனாலும் அடுத்த கணமே அந்த எண்ணத்தை கொண்டான் வீட்டில் உள்ள பெரியவங்களை கேட்டுட்டு வந்து அப்புறம் சேர்ற இப்ப நான் போயிட்டு வரேன் என்றான் சுந்தரம் சரி அப்புறம் ஓய்ட்டோம் உன்னை இன்ஸ்பெக்டர் பார்த்தா அப்படியே கவிக்குவாரு என்றான் கான்ஸ்டபிள். தப்பினேன் பிழைத்தேன் என்று வெளியே வந்தான் சுந்தரம் அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள அவனுக்கு வெகு நேரம் ஆயிற்று புறப்பட்ட வேலை சரியில்லை நேரமும் ஆயிடுச்சு அறைக்கே திரும்பி விடுவது நல்லதென்று நடந்தான் சுந்தரம் வீட்டை அடைந்த போது வாசலில் ராயர் உட்கார்ந்திருந்தார் சுந்தரை கண்டதும் இந்த மாசம் வாடகையை தரீங்களா என்று அவர் கேட்டே விட்டார் தருகிறேன் என்று கூறிவிட்டு மாடிப்படி ஏறி சென்ற சுந்தரம் தன் அறைக்கு போய் உட்கார்ந்து யோசிக்கலானான் அவன் மனம் குழம்பி போயிருந்தது பசி ஒரு பக்கம் ராயருக்கு எப்படி வாடகை கொடுப்பது என்ற கவலை ஒரு பக்கம் நாளைய சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்ற குழப்பம் ஒரு பக்கம் ஆண்டவனே எனக்கு என்ன வழிகாட்டப் போற என்று உள்ளம் முருக கடவுளை வேண்டினான் அவன் கஷ்டங்கள் வருகிற போது கம்பராமாயணத்தை எடுத்து படி என்று சர்மா சொன்ன மணிமொழிகள் அவன் காதுகளில் ஒலித்தன பார்சலாக கட்டப்பட்டிருந்த அந்த கம்பராமாயணத்தை எடுத்து பிரித்து ஒவ்வொரு ஏடாக தள்ளிக்கொண்டே வந்தார் சுந்தர காண்டத்துக்கு வந்தபோது அவன் முகம் அதிசயத்தால் மலர்ந்தது என்ன அதிசயம் அந்த பகுதியில் ஐந்து பத்து ரூபாய் நோட்டுகள் அடுக்காக வைக்கப்பட்டிருந்தன சுந்தரத்தின் கஷ்டகாலத்துக்கு உதவட்டும் என்று சர்மாதான் அதை வைத்திருந்தார் அத்தியாயம் ஏழு முடிவடைந்தது அடுத்த பகுதியில்